ஆண்டவரே, இன்னும் எத்தனை பேரை தான் கூப்பிடணும்? இப்படியே போயிட்டு இருந்தா எப்போதான் ரோலக்ஸை பிடிக்கிறது? ஆல்ரெடி 6 பேர் இருக்கும். இன்னொரு 5 பேர் இருந்தா 11 பேரை கூட்டிக்கிட்டு பக்கத்து தெருல போய் பெட் மேஜிக் கேட்டு போடலாம். வாங்க பாண்டியடா, உங்களுக்காக தான் போர்மையா இருக்கிறேன். சரி சரி, நம்ம 6 பேர் போதும் ரோலக்ஸ் பிடிக்க. எது சொன்னாலும் கோவப்படுறாருங்க. அங்க ரோலக்ஸ் என்ன பண்ண காத்திருக்கானோ. லியோ, நம்மளை பிடிக்க அங்க மிகப்பெரிய கேங்கே ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான் ஏஜென்ட் விக்ரம். நம்மளும் ஒரு கேங் ஃபார்ம் பண்ணுவோம். இதுல போலீஸ் வேற தேடுது, எங்க போறதுன்னு தான் தெரியல. நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், ஒவ்வொருத்தனும் வருவான் பாரு. இந்த கேங்ல நானும் சேர்ந்துக்கலாமா? இவன் யாரடா இங்க புதுசா? இதெல்லாம் என் கணக்குல வராது. நீ பஸ் ஓனர் சக்திவேல் தானே? பஸ் ஓனரா? நான் இதே ஏரியால பரோட்டா மாஸ்டரா இருக்கேன். பரோட்டா மாஸ்டருக்கு இங்க நட வேலை? போய் ஆளுக்கு 4 பரோட்டாவும் 2 ஆம்லேட்டும் கொண்டு வாப்போ. சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ஆளு நல்லா ஜிம்பாடியா தான் இருக்கான். 10 பேர் வந்தாலும் ஒரே ஆள நின்னடிப்பான் போல. அந்த விக்ரம் பெரிய பெரிய துப்பாக்கி எல்லாம் எடுத்துட்டு வருவான். அவங்க கிட்ட குண்டடி விட்டு சாக போறியா? மீனா பொண்ணு மீனா பொண்ணு அப்படின்னு பாட்டு பாடி சந்தோஷமா இருப்போம். என்ன ஊரை விட்டு தள்ளி வச்சுட்டாருங்க. பயங்கரமான ஆளா இருப்பான் போல இருக்கு. ஊரை விட்டு தள்ளி வைக்கிற அளவுக்கு சார் என்ன தப்பு பண்ணீங்க? டீச்சரை வச்சிருக்கேன்னு போய் சொல்லி தள்ளி வச்சுட்டாருங்கண்ணா. டீச்சர் எங்கண்ணா? டேய் லியோ, எந்த நேரத்துல என்னடா கேட்டுக்கிட்டு இருக்க? நீங்க எதை வேணாலும் தள்ளி வச்சுக்கோங்கடான்ட்டு நான் டீச்சரை தள்ளிட்டு வந்துட்டேங்கண்ணா. இங்க பொரோட்டா கூட போட்டு செட்டில் ஆகிட்டேங்க. அடே, இதெல்லாம் தெரிஞ்ச கதை தானுங்கண்ணா. டீச்சர் எங்கன்னு சொல்லுங்க. எங்க அண்ணன் நாட்டாமைய பழி வாங்கணும், அதுக்கு தாங்க நான் ரோலக்ஸ் லேபிள்ல சேரலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அட, சேர்ந்துக்கலாம் விடு, நம்ம டீச்சர் எங்க? டே லியோ இருடா, உங்க அண்ணனா பழி வாங்க ஏண்டா என் லேபிள்ல சேர போற? அட, அந்த நாய் உன்னை பிடிக்கணும்னு தான் அந்த விக்ரம் கூட சேர்ந்து பிளாக் ஸ்குவாடுன்னு லாரியில வந்துகிட்டு இருக்கான். ஓஹோ, கதை அப்படி போகுதா? வரட்டும், நீ இனிமே ரோலக்ஸ் லேபிள். என்று கூட டீச்சரும் வந்திருக்காங்க. அட, அதுக்கு தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ டீச்சர் எல்லாரும் நீ ரோலக்ஸ் லேபிள் தான். கூப்பிடுங்க டீச்சரை. ஒரு வழியா டீச்சரை பார்த்துட்டியா? சரி, அடுத்து என்ன பண்ணலாம் சொல்லு. நீ பசுபதியோட பேசிட்டு நான் டீச்சர் கிட்ட கொஞ்சம் டவுட் கேட்டு வரேன். அங்க ஒருத்தர் நம்மளை போட்டு தட்டுறதுக்கு ஒரு பெரிய டீமே கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா, புரியுதா உனக்கு? நீ ஒண்ணு கவலைப்படாத ரோலக்ஸ், நம்ம ஆளுங்க இப்ப வருவானுங்க பாரு. இது நம்ம தம்பிதான். சலாம் ராக்கி பாய். எங்க போனாலும் துப்பாக்கி மட்டும் விடாம எடுத்துட்டு வரானே. இவன் மட்டும் வரலன்னா பீஸ் 500 கோடி கலெக்ட் பண்ணிருக்கும். பரவாயில்ல, வா வா. என் நண்பர் ஏகே வந்துட்டார்ல, ரொம்ப நேரமா சொல்லிட்டு இருக்க, ஒரு நல்ல ஹோட்டலா பார்த்து நிறுத்துன்னு. எந்த ஹோட்டல்ல வண்டிய நிறுத்ததில்லை. வண்டி நிறுத்துற? அந்த பகவதி 1 மணி நேரமா சொல்லிட்டு இருக்கான், நீ போயிட்டே இருக்க. ஓவரா பேசுறாங்களே. நாட்டாமா ஐயா, லாரில இப்போ வேகமா போயிட்டு இருக்கோம், அப்படியெல்லாம் சடனா நிறுத்த முடியாது. இப்போ 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கேன், இப்போ உடனே சடன் பிரேக் போட்டேன்னு வைங்க. இப்படித்தான் எங்கேயாவது முட்டிக்கிட்டு தலையில அடி வாங்குவீங்க. அதுவே இப்படி மெதுவா போய் பிரேக் பிடிச்சா சேஃபா நிறுத்திடலாம். அந்த ரோலக்ஸ் எங்க இருக்கா? இன்னும் எவ்வளவு தூரம் போகணும் விக்ரம்? ஆண்டவரே, நீங்க இதெல்லாம் சொல்லலையே அவங்க கிட்ட? எங்கயோ ஹிமாச்சல் பிரதேசம், இங்கதான் போய்கிட்டு இருக்கோம். ஹிமாச்சலா? காஷ்மீர் வரைக்கும் போகணுமா? ஆமா ஆமா, எப்படியும் இன்னும் 4 நாள் ஆகும். இது ஆகுறது இல்ல, நீங்க ஃபர்ஸ்டே சொல்லிருக்கணும் விக்ரம். நீங்க போயிட்டு வாங்க, நான் வரல. டெல்லி எதுக்குடா இப்பவே இதெல்லாம் சொன்ன? நம்பர் கோவிச்சுக்கிட்டு போறாரு பாரு. ஓ, சொல்லாம அப்படியே 3000 கிலோமீட்டர் கூட்டிட்டு போகலான்னு பிளான் பண்ணிருக்க, இதெல்லாம் வேலைக்கே ஆகாது ஆண்டவரே.
எப்போ பாண்டியம் வரலன்னு சொன்னாரோ அப்பவே நானும் வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணி போட்டேன். விக்ரம், உங்க பிளாக் ஸ்குவாடை அந்த ஊர்லேருந்து தள்ளி வைக்கிறேன். நாட்டாமா, மொதல் இதை தெரிஞ்சுக்கோ, ஊரை விட்டு தள்ளி வைக்க எல்லாம் இருக்கணும். நீ ஏன் இப்போ ஊரில் இல்லை? Thank you.